அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஜரி, பீட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ மிரர் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜர்தோசி பார்க்க போகிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் எப்படின்னு உங்களுக்கு நான் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. அது முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு கிளாஸே ஈஸியாக முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் முக்கால்வாசி எல்லா ஸ்டிச்சுமே கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சூப்பராகவும் அசைன்மெண்ட் ஒர்க்லாம் போட்டுட்ருக்கீங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு 5 அசைன்மெண்ட் ஒர்க்கு கொடுக்குறேன். அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் இஷ்யூ பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் ஒர்க் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். மிரர் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் மிரர் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் டைப்பில், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ரெக்டாங்கிள், டைமண்ட் ஷேப் அந்த மாதிரிலாம் இருக்குது. நமக்கு என்ன டிசைன் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி சைஸும் வேறு வேறு இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு மாதிரி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை விட குட்டியும் இருக்குது, இதை விட பெருசும் இருக்குது. இன்னொன்று வந்து நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மிரர் வந்து ஒரிஜினல் மிரர் கிடையாது. இது பார்க்குறதுக்கு மிரர் மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி அழுத்தினோன்னா வளையும். இதுவே வந்து ஒரிஜினல் மிரரும் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிரர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதனால் இந்த மிரரே நல்லாயிருக்கும், இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிரரை வந்து ஒட்டுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டு டைப்பில் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது மிரரை சுற்றி வந்து டிசைன் போடுறத 2 டைப்பில் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று வந்து நான் ஜரியில் சொல்லி கொடுக்குறேன், இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு டைப்புமே சில்க் த்ரெட்லேயும் போடலாம், அதே மாதிரி ஜரியிலையும் போடலாம். ஆனால் ஒன்று நான் ஒவ்வொரு இதில் சொல்லி கொடுக்குறேன். அதாவது சில்க் த்ரெட்டில் ஒன்று, சில்க் த்ரெட்டில் ஒன்றும், அதுக்கப்புறம் ஜரியில் ஒன்றும் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ரெண்டு டைப்புமே ரெண்டு இதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க் பண்ணுறதுக்காக ஒயிட் பென்சில் எடுத்துருக்கேன். நம்ம ஜரியும் சரி சில்க் த்ரெட்டும் சரி ரெண்டுமே வந்து 14 நம்பர் ஊசியில் தான் நம்ம போட போகிறோம். துளி பூசி 14 நம்பர் எடுத்தாச்சு. இப்போது எப்படி இந்த மிரர் ஒட்டி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு மிரர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ட்ராப் மாதிரி வச்சாவே போதும். வச்சுட்டு இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒட்டிடலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். இது நம்ம ஒட்டாமல் கூட செய்யலாம். மூவ் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்ம மிரர் ஒட்டினது வந்து காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஊசியை கொடுத்துட்டு ஜரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ மிரர் மேலே லைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு லாங்கில் கொடுத்து எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லாக்கு. லாக்குங்கிறது என்னென்னா குட்டி செயின் ஸ்டிச் போடுறது தான் நம்ம வந்து லாக்குன்னு சொல்கிறோம். எடுத்துட்டு இது அப்படியே மறுபடியும் பேக்கில் வரும்போது இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் குத்தி எடுத்துட்டு அகைன் ஒரு சின்னதாக லாக்கு. இப்போ வரும்போது ஆல்ரெடி போட்டிருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் லாங் செயின் போட்டுட்டு ஒரு லாக்கு. இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக வரும், அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடுறோம். இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் எடுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்றுன்னு குத்தி எடுத்துக்கிட்டே வரணும். இந்த மிரரை சுற்றி நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் நான் ஒரு ஸ்டிச்சு போட்டு காட்டினேன்னா, ஒரு லைனாக போட்டு காட்டினேன்னா அதே இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புகிறீங்க. ஒரு டிசைனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் போடலை. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து டிசைனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அசைன்மெண்ட் ஒர்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு 5 அசைன்மெண்ட் ஒர்க்கு கொடுக்குறேன். எந்தெந்த டிசைன் எதில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். இந்த மந்த்து எண்டோடு உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டிச்சஸ் கவர் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஜர்தோசி ஒர்க்கு மட்டும் பெண்டிங் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வீக்கில் அது வந்து முடிச்சிடலாம். நான் அடுத்தது வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது சீக்கிரமாக நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டேன்னா நீங்கள் ப்ளவுஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி எம்போஸ்டாக வருது இல்லை, இதை நீங்கள் சுற்றி போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த எம்போஸ்டாக தெரியும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டு காட்டுறேன், சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த மிரர் போடும்போது நான் டைரெக்டாகவே சில்க் த்ரெட்டில் தான் போட போகிறேன், நீங்கள் அது வந்து சில்க் த்ரெட்லேயும் போடுங்க ஜரியிலையும் போடுங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு டவுட் வரும், இங்கேயே நம்ம முடிச்சிடலாமா என்னன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே போட்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வரணும். நீங்கள் இப்படியே வந்து இங்கே வந்துட்டோன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. அந்த இடத்துலையும் வந்து அழகாக நம்ம மோல்டு ஆகிற மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வரைக்கும் நம்ம முடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுதுல்ல, அந்த ஹோல்ஸ் தெரியாத மாதிரி அப்படியே ஒரு குட்டி சங்கிலி தையல் போட்டே போயிடலாம். நீங்கள் சங்கிலி தையலும் போடலாம், நீங்கள் பீட்ஸ் வச்சும் அந்த ரவுண்டு கொடுக்கலாம். இந்த எம்போஸ்டாக இருக்கிறதுக்கு சங்கிலி தையல் போட்டாவே போதும், அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம செகண்ட் டைப் பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வேணால் நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இன்னட் போட்டுக்கலாம். இது நீங்கள் கான்ட்ராஸ்டாக வேறு கலர் வேணும்னா கூட நீங்கள் இந்த சங்கிலி தையல் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். மிரர் ஒர்க் எப்போவுமே அழகாக இருக்கும், நம்ம ப்ளவுஸில் போட்டாலும் சரி சாரியில் கொடுத்தாலும் சரி அழகாக இருக்கும். இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைப் போடுறதுக்கு வந்து இந்த மிரருக்கு நான் வந்து ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. இதில் வந்து நாட் போட்டாச்சு, நாட் போட்டுட்டு இப்போ நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மார்க் வேண்டாம். இது வந்து ஒரு மீடியம் சைஸுங்கிறதால ஃபஸ்ட் இங்கே ஒரு மேலே இங்கே ஒன்று, இங்கே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த கேப்பு வந்து நம்ம எத்தனையாக வேணால் பிரிச்சுக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று நான் பிரிச்சுக்கிறேன். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, இங்கே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 6 பிரிச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெருசு மிரர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம குத்தி எடுத்துட்டு அப்படியே ரைட் சைடில் இங்கே குத்துறேன், இங்கே குத்தி எடுத்துட்டு அப்படியே அடுத்தது. ஸோ எதுவுமே வந்து ஒரு குட்டி லாக்கோ இது எதுவுமே போடலை, அப்படியே குத்தி மட்டும் எடுத்துக்கிட்டே வரோம். அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம குத்தி எடுத்துக்கிட்டே வரோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு மார்க்கு, இதுக்கு நடுவில் நம்ம இங்கே குத்தி எடுக்கணும், நடுவில், அதுக்கப்புறம் இதோட நடுவில். நெக்ஸ்ட் இங்க இதோட நடுவில், நெக்ஸ்ட் இங்க நடுவில். ஆல்ரெடி நம்ம போட்டதோட நடுவில் நடுவில் அப்படியே எடுத்துக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட் இதோட நடுவில், நெக்ஸ்ட் இங்க. இப்போ மறுபடியும் செகண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோமா. இப்போ அடுத்தது இந்த ரெண்டு மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்குக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதோட நடுவில் நடுவில் நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஃபில்லிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எத்தனை வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நடுவில் நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம், நம்மளோட இஷ்டம்தான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச் ஈஸியாக இருக்கும், பட் இந்த ஸ்டிச்சை விட அதுதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இது வந்து சைடில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து மணி வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாயிடும். இப்போ அடுத்தது இன்னொரு ரவுண்ட் வேணால் கொடுக்கலாம், நமக்கு எத்தனை ரவுண்ட் வேணுமோ நம்ம வந்து கொடுத்துட்டே போகலாம், இதுவே வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சங்கிலி தையல் அப்படியே கொடுத்துட்டே வந்துடுறேன் கார்னரில். சங்கிலி தையல் கொடுத்துட்டு கூட நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இப்போ என் நாட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், இது மேலே வந்து ஒரு மாதிரி மோல்டடாக இருக்கும், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பீட்ஸை சுற்றி இருக்கேன், இது வந்து ப்ளைனாக இருக்குது. இது பீட்ஸை சுற்றாமல் கூட நீங்கள் விடலாம், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், நம்மளோட க்ரியேட்டிவ் தான். இந்த மிரர் ஒர்க் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் பிக்சரை வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம ஜர்தோசியும் அதுக்கப்புறம் சமிக்கியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.